company of merchant of London to trade with East India. The company was headed by governor and a court of 24 directors. And the East India Company headed by governor with a court of the 24 directors. அப்படி தான் அவங்க அந்த கம்பெனியை நடத்திட்டு வந்தாங்க. Captain Hawkins visited Jahangir's court in 1608 to get certain concession for the company. கேப்டன் ஹாக்கின்ஸ்ன்றவர் ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு அப்போ என்ட்ரி கொடுத்தாரு. என்னது டு கெட் நிறைய கன்செஷன் வாங்கிறதுக்காக தான், நிறைய இது வாங்குவாங்க தெரியுமா, சலுகைகள் அதெல்லாம் வாங்கிறதுக்காக. ஈ செக்யூர்டு பெர்மிஷன் டு ரைஸ் எ செட்டில்மெண்ட் அட் சூரத். அவ்வவர் த எம்பரர் கேன்சல் த பெர்மிஷன் அண்டர் ப்ரெஷர் ஃப்ரம் த போர்ச்சுகீஸ். அவர் என்ன பண்ணார், அந்த எம்பரர் ஜஹாங்கீர் என்ன பண்ணார், எல்லா பெர்மிஷனையும் கேன்சல் பண்ணிவிட்டு யாரால போர்ச்சுகீஸ்னால எல்லா இவங்க இங்கிலீஷ்காரங்க கொடுத்த எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டார். ஓகேவா, இன் 1612 த இங்கிலீஷ் கேப்டன் தாமஸ் பெஸ்ட் இன்ஃப்ளிக்டட் அ சிவியர் டிஃபீட் ஓவர் த போர்ச்சுகீஸ் இன் எ நேவல் பேட்டில் நியர் சூரத். இது வந்து 1612 இங்கிலீஷ் கேப்டன் தாமஸ் பெஸ்ட்ன்றவர் இன்ஃப்ளிக்டட் எ சிவியர் டிஃபீட் ஓவர் த போர்ச்சுகீஸ் இந்த பேட்டில், எங்கே நான் நேவல் பேட்டில் கப்பற்படை நடத்துல சூரத்துக்கிட்ட அவர் ஃபுல்லாக டிஃபீட் பண்ணப்பட்டாருன்றாங்க. த மொகல் எம்பரர் ஜஹாங்கீர் அப்போ என்ன பண்ணார், பெர்மிட்டட் த இங்கிலீஷ் டு, முதல் வந்து போர்ச்சுகீஸ் பேச்சு கேட்டிருந்தார்ல, அப்புறம் என்னப்பா இவங்க இப்படி பண்ண உடனே இவங்க டிஃபீட் பண்ண உடனே நீங்கள் வாங்க நீங்கள் என்ட்ரி கொடுங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் த ஃபேக்ட்ரி, நீங்கள் வாங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு 1613 அட் சூரத். அவர் ஆல்ரெடி வீக் ரூலர் ஜஹாங்கீர், ஜஹாங்கீரே சரியாகவே ரூல் பண்ணல மொகல் எம்பரரில் அவர். விச் இனிஷியலி பிகேம் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் இன் ஈஸ்ட் வெஸ்டர்ன் இந்தியா. கேப்டன் நிக்கோலஸ் டவுன்டன் ஒன் அனதர் டிஷு விக்டரி ஓவர் த போர்ச்சுகீஸ் இன் 1614. தீஸ் ஈவன்ஸ் இன்க்ரீஸ் த பிரிட்டிஷ் பிரஸ்டீஜ் அட் த மொகல் கோர்ட். இன் 1615 சார் தாமஸ் ரோ வாஸ் சென்ட் டு ஜஹாங்கீர் கோர்ட் பை கிங் ஜேம்ஸ் ஒன் ஆஃப் இங்கிலாந்து. அப்போ என்ன பண்ணுறாரு, ஜஹாங்கீர் கோர்ட் இருக்கிறப்ப சார் தாமஸ் ரோன் வந்து அவர் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலிமா ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு போகிறார். ஈ ரிமைண்ட் அட் ஆக்ரா ஃபார் 3 இயர்ஸ், அங்கே 3 இயர்ஸ் இருந்தார். அண்ட் சக்சீடட் இன் கன்க்ளூடிங் எ கமர்ஷியல் ட்ரீடி, நல்லா அவர்கிட்ட பேசி பேசி நல்ல ஒரு சுமூக உறவு வந்துட்டு அந்த ஜஹாங்கீர்கிட்ட பேசி வாங்கிக்கிட்ட ஒரு ட்ரீட்டி, ஒரு ஒப்பந்தத்தில் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிக்கிட்டார். பிஃபோர் த டிபார்ச்சர் ஆஃப் சார் தாமஸ் ரோ த இங்கிலீஷ் ஹேட் எஸ்டாப்ளிஷ் த ட்ரேடிங் சென்டர்ஸ். எப்படி அவங்க இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணுவான், நல்ல உறவு வச்சுக்கிட்டு அட் சூரத்து ஆக்ரா அகமதாபாத் புரோச்சிலலாம் நல்லா அவங்க ட்ரேடிங் சென்டர்ஸை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன் த கோஸ்ட்லைன் ஆஃப் த பே ஆஃப் பெங்கால் த இங்கிலீஷ் எஸ்டாப்ளிஷ் த ஃபேக்ட்ரி ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி இன் 1611 அட் மசூலிப்பட்டினம். முதல் அந்த கோஸ்ட்லைன் அந்த ஓரமாக என்ன பண்ணாங்க, பே ஆஃப் பெங்கால் ஓரமாக இங்கிலீஷ் வந்து முதல் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி 1611 மசூலிப்பட்டினத்தில் துறைமுகத்தில் இந்த டெரிட்டரி ஆஃப் த கிங்டம் ஆஃப் கோல்கொண்டா முதல்ல ஏற்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. இன் 1639 த இங்கிலீஷ் மர்ச்சன்ட் ஃப்ரான்சிஸ் ஜே அப்டைன் மெட்ராஸ் ஆஸ் அ லீஸ் ஃப்ரம் சென்னப்ப நாயக்கா த ரூலர் ஆஃப் சந்திரகிரி. த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பில்ட் இட்ஸ் ஃபேமஸ் விக்டரி நோன் அஸ் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இன் மெட்ராஸ். இப்போ கூட நம்ம பாரிஸில் போனால் ஜார்ஜ் டவுன் சொல்கிறோம்ல, அதை ஜார்ஜ் டவுன் தானே சொல்கிறாங்க, அதுதான் சார் ஜார்ஜ் டவுன் தான். அந்த காலத்தில் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரெல்லாம் அங்கே வாணிகத்துக்காக, இப்போவும் அப்படி தானே இருக்குது அந்த பாரிஸ், அதுதான் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் சொல்கிறல இன் மெட்ராஸ் விச் பிகேம் தர் ஹெட் குவார்ட்டர் ஃபார் த ஹோல் ஆஃப் த ஈஸ்டர்ன் பெல்ட். அந்த ஃபஸ்ட்டு ஃபோர்ட் பில்ட் பை த பிரிட்டிஷ், ஃபஸ்ட்டு கோட்டையே பில்டிங்கே கட்டினது யார், பிரிட்டிஷ் தான். கிங் சார்லஸ் டூ ஆஃப் இங்கிலாந்து அண்ட் ரிசீவ்டு ஐலாண்ட் கிங் சார்லஸ் டூ ஆஃப் இங்கிலாந்து ரிசீவ் த ஐலாண்ட் ஆஃப் ஃப்ரம் பாம்பே ஆஸ் அ பார்ட் ஆஃப் இஸ் டவுரி ஃப்ரம் த போர்ச்சுகீஸ் கிங் ஆன் த ஒகேஷன் ஆஃப் இஸ் மேரேஜ் வித் கேத்தரின். என்ன பண்ணார், கிங் சார்லஸ் டூ ஆஃப் இங்கிலாந்து வந்து ஐலாண்ட் ஆஃப் பாம்பேவை ரிசீவ் பண்ணிவிட்டு டவுரியாக என்ன கேட்டிருக்காரு, அந்த டவுரியாக ஐலாண்ட் ஆஃப் பாம்பேவை வாங்கிட்டு ஃப்ரம் த போர்ச்சுகீஸ் கிங்லேருந்து வாங்கிட்டார். ஆன் த ஒகேஷன் ஆஃப் இஸ் மேரேஜ் வித் கேத்தரின் இன் 1668 த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அக்வர்ட் த ஐலாண்ட் அட் அன் ஆனுவல் ரெண்ட், ஆனுவல் ரவுண்ட் பவுண்டில் வந்து 10 ஃப்ரம் சார்லஸ் டூ, ஆனுவல் ரெண்ட்டாக இவ்வளோ பே பண்ணணும்னு சொன்னாங்க. இன் 1690 எ ஃபேக்ட்ரி வாஸ் எஸ்டாப்ளிஷ் அட் சூட்டன் அவுட்டி பை ஜாம் கார்னா. த ஜமீன்தாரி ஆஃப் த 3 villages ஆஃப் சூட்டன் நூட்டி காலிகட்டா அண்ட் கோவிந்த்பூர் வாஸ் அக்வயர்ட் பை த பிரிட்டிஷ் இன் 1698. தீஸ் வில்லேஜஸ் லேட்டர் கிரீவ் இன் டு த சிட்டி இன் கல்கட்டா. த ஃபேக்ட்ரி ஆஃப்
Sultan Nuti was fortified in 1696 and this new fortified settlement was named as இது இந்த ஃபேக்ட்ரி தான் என்னாச்சு இந்த ஃபோர்ட்டிஃபைடு இட் இஸ் நேம்ட் ஆஸ் ஃபோர்ட் வில்லியம் இன் 1700 ஆச்சு ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தென் ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாசி இந்த ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் அதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு தெரியும் பேட்டில் ஆஃப் பிளாசினா என்னென்னு. இன் 1757 அண்ட் த பேட்டில் ஆஃப் புக்ஸர் இன் 1764 த கம்பெனி பிகேம் ஏ பொலிட்டிக்கல் பவர். இந்தியா வாஸ் அண்டர் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. நல்லா இந்தியா வந்து என்ன அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த பிரிட்டிஷ் க்ரௌனில் நல்லா மாட்டிக்கிச்சு. அப்புறம் எப்படி டேனிஷ் வந்தாங்கன்னு பார்க்கலாம். ஆன் மார்ச் 17, 1716 த கிங் ஆஃப் டென்மார்க் கிறிஸ்டியன் போர் இஷ்யூட் ஏ சார்ட்டர் அண்ட் கிரியேட்டட் ஏ டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. தே எஸ்டாப்ளிஷ் செட்டில்மெண்ட் அட் ட்ராங்குபர். ட்ராங்குபர்னா தமிழ்நாடு. இன் 1620 அண்ட் செரம்பூர் பெங்கால் இன் 1676 யார் கிங் ஆஃப் டென்மார்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. செரம்பூர் வாஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் இந்தியா. தே ஃபெயில் டு ஸ்ட்ரென்தன் தெம்செல்ஸ் இன் இந்தியா அண்ட் தே சோல்ட் ஆல் தட் செட்டில்மெண்ட் இன் இந்தியா டு த பிரிட்டிஷ். என்ன பண்ணாங்க தே ஃபெயில் டு ஸ்ட்ரென்தன் தெம்செல்ஸ் இன் இந்தியா அண்ட் தே சோல்ட் ஆல் தட் செட்டில்மெண்ட் இன் இந்தியா டு த பிரிட்டிஷ். அவங்களும் அப்படியே விட்டுட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் தென் த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் ஃபார்ம்டு 1664 பை கால்பர்ட் எ மினிஸ்டர் ஆஃப் கிங் லூயிஸ் 14 இன் 1667 எ ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பெடிஷன் வாஸ் கேம் டு இந்தியா அண்டர் ஃப்ரான்ஸ் கோயிஸ் கேரன். ஃப்ரான்ஸ் வாஸ் த லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி டு கம் இந்தியா ஆஸ் ட்ரேடர். கேரன் ஃபவுண்டட் த ஃபஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி இன் இந்தியா அட் சூரத் இன் 1669. மார்க்கரா ஃபவுண்டட் அ செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி அட் மெசூலிப்பட்டினம் பை செக்யூரிங் எ பேஷன் ஃப்ரம் த சுல்தான் ஆஃப் கோல்கண்டா. இதுவரையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இன் 1673 என்ன பண்ணார்னா த செட்டில்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி யாரால் ஃபவுண்டட் பண்ணப்பட்டினா மார்டின் அண்டர் அ கிராண்ட் ஃப்ரம் ஷெர்கான் லோடி த ரூலர் ஆஃப் பிஜப்பூர். பாண்டிச்சேரி ஆல்சோ பிகேம் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் இன் இந்தியா. அண்ட் தென் எ ஃபோர்ட் வாஸ் நோன் ஆஸ் த சென்ட் லூயஸ் வாஸ் பில்ட் பை ஃப்ரான்கோயிஸ் மார்டின். ஃபோர்ட் கூட அங்கே பில்ட் பண்ணப்பட்டாங்க யாராலனா ஃப்ரான்கோயிஸ் மார்டின். இவர் தான் அந்த கால்பர்ட் இன் பாண்டிச்சேரி. அதே போல் 1673 த ஃப்ரெஞ்ச் ஆல்சோ அப்டைன்ட் பெர்மிஷன் கேட்டாங்க ஃப்ரம் சாயிஸ்தா கான் கிட்டது த மொகல் சுபேதார். அவர் தான் கவர்னர் ஆஃப் பெங்கால். சுபேதார்னா கவர்னர்னு அர்த்தம். சுபேதார் ஆஃப் பெங்கால் டு எஸ்டாப்ளிஷ் ஏ டவுன்ஷிப் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் ஆட் சந்திரநாகூர் கல்கட்டா பக்கத்தில் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க இவங்க. த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட்ரிஸ் இன் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா பர்டிகுலர்லி இன் த கோஸ்டல் ரீஜன் சச் மேஹிர் காரைக்கால் பலசூர் காசிம் பசார். தீஸ் வாஸ் அ ஃபியூ இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் சென்டர்ஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணது இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் சென்டர்ஸ் இது. த விஷன்ஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா பவர் கம்பெனி வாஸ் ஃபர்தர் ரீஇன்ஃபோர்ஸ் பை த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த திரும்ப அது நல்ல புத்துணர்ச்சி கிடச்சிது பை யாரால ஜோசப் ஃப்ரான்கோயிஸ் டூப்ளேக்ஸ் அஸ் த கவர்னர் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் 1742. ஈ சக்சீடட் டியூமாஸ் அஸ் த ஃப்ரெஞ்ச் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி. அவர் வந்து டியூமாஸ்ன்றவர் சக்சீட் பண்ணிவிட்டு French Governor of Pondicherry succeed பண்ணிட்டு வந்துட்டார். அண்ட் தென் சின்ஸ் த போர்ச்சுகீஸ் வேர் எலிமினேட்டட் பை த டச் என்ன தான் போர்ச்சுகீஸை டச் எலிமினேட் பண்ணாலும் லேட்டர் எக்ஸ்டிங்கியூஸ் பை த இங்கிலீஷ் அவங்க வந்து ஆதரித்து இங்கிலீஷால் ஆதரித்து வந்துட்டாங்க. அண்ட் தென் ஃப்ரெஞ்சு வாஸ் லெஃப்ட் டு ஃபேஸ் த இங்கிலீஷ் ஃபார் கண்ட்ரோல் ஓவர் ட்ரேட் அண்ட் டெரிட்டரி. த ஃப்ரெஞ்ச் நெக்லெக்டட் ட்ரேட் அண்ட் என்டாஞ்சுவல் தெம்செல்ஸ் இன் வார் வித் இந்தியன் அண்ட் அதர் யூரோப்பியன் பவர். அண்ட் தென் த்ரீ கர்நாடிக் பவர்ஸ் ruined the French and regenerated the English to embargo systematic. என்னதான் ஃப்ரெஞ்சு இது பண்ணாலும் என்ன பண்ண முடியல அவங்களால. இந்த ஃப்ரெஞ்சு நெக்லெக்டட் ட்ரேட் எல்லாமே அவங்க நெக்லெக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் யூரோப்பியன் பவர்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அந்த மூணு கர்நாடிக் வார் நடக்கும். அப்போ தான் அவங்க சண்டை போட்டு பார்த்தாங்க. அப்போவும் அவங்களால வர முடியல ஓகேவா. த கம்பேரட்டிவ் சக்ஸஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் ஓவர் த போர்ச்சுகீஸ் த டச் த டேனிஷ் அண்ட் த ஃப்ரெஞ்ச் வாஸ் லார்ஜ்லி டியூ டு த கமர்ஷியல் காம்படிட்டர். ரொம்ப வியாபார போட்டா போட்டி போட்டிக்கிட்டு ஸ்பிரிட் ஆஃப் த சுப்ரீம் சாக்ரிஃபைஸ் கவர்மெண்ட் சப்போர்ட் நேவல் சுப்பீரியாரிட்டி நேஷ்னல் கேரக்டர் அண்ட் தேர் அசன்டென்சி இன் யூரப். இது மூலயமா அவங்க அப்படியே இது ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. எப்படி நெக்ஸ்ட் லெசனில் பார்த்தோம்னா நம்ம எப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் பார்க்கணும். இன் திஸ் லெசன் வாட் வி சீ அனந்தரங்கம் என்னது இஸ் த நேம் கஞ்சூர் வித் த ஆனல்ஸ் ஆஃப் த தமிழ் ஹிஸ்ட்ரி. அப்புறம் நம்ம மெட்ராஸ் ஆர்ச்சு எங்கே இருக்குது. அப்புறம் வந்து ஹூ வாஸ் நோன் அஸ் த போர்ச்சுகல் நேவிகேட்டர் படித்தோம். அண்ட் தென் யார் ப்ளூ வாட்டர் பாலிசி ஃப்ரான்சிஸ் ஃப்ரான்சி டிஎல் மீடியா பண்ணார்னு பார்த்தோம்.
அண்ட் தென் எம்பரர் ஜெகாங்கீர் வந்தாருன்னு பார்த்தோம், முகல் எம்பரர். அண்ட் தென் ஃப்ரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யாரால் ஃபார்ம் ஆச்சுன்னு கால்பர்ட் மூலிமா ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோம். அண்ட் தென் பாண்டிச்சேரி பிகேம் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் த ப்ராஸ்பரஸ் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் இன் இந்தியா பார்த்தோம். பாண்டிச்சேரி பிகேம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் இன் இந்தியான்னு நம்ம பார்த்தோம். இந்த லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரேட் மூலிமா நம்ம ட்ரேடோட நம்ம வெல்த்தை எப்படி பார்த்து எல்லாம் டச்சுக்காரன் டேனிஷு ஃப்ரெஞ்சுக்காரங்க பிரிட்டிஷ்காரங்களாம் எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்னு இந்த லெசன் மூலியம் நம்ம நல்லா தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி லாஸ்ட் வீக் உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த வீக் நான் இந்த மேப்பு கொடுக்க போகிறேன். மேப்பு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறேன். அதை நீங்கள் அப்படியே ஒரு மேப் ஒன்று என்ன இந்த மேப் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மேப்பு இந்தியன் ரிவர் மேப்புன்னு போய் கடையில் கேட்டேன். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயர் பண்ணியிருக்கோம், அதனால் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்தியன் ரிவர் மேப் ஒன்று வாங்கி இந்த பிளேஸ் எல்லாம் மார்க் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், டேக் கேர், பாய், பி சேஃப்மா, பாய்.